தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிவி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, வோடஃபோனில் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ப்ளே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, பிஎஸ்என்எல்ல ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ தான் அதை புதுசாக எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்என்எல் டிவி. இதில் நீங்கள் அனைத்து வகையான ஓடிடி சர்வீஸ் மற்றும் லைவ் டிவியெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்போ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க, மேலும் பல வீடியோக்களை உங்கள் நோட்டிஃபிகேஷனில் பெற. இந்த வீடியோவை பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக பிஎஸ்என்எல் நிறுவனமானது ஓடிடி சந்தைக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா போன்ற பெரு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அவங்களோட ஓடிடி ஆப்ஸை ஏற்கனவே அவங்க வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிட்டு வராங்க. பிஎஸ்என்எல் ஆனது இப்போ தான் வழங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பிஎஸ்என்எல் டிவி அப்ளிகேஷன் ஆனது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களை விட பிஎஸ்என்எல் ஆனது ரொம்ப லேட்டாகவே கொண்டு வந்திருக்கு. பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அனைவருக்குமே கிடைக்காது. நீங்கள் ஒரு ப்ரீபெய்ட் வாடிக்கையாளராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். போஸ்ட்பெய்ட் வாடிக்கையாளராக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனோட சப்போர்ட் கிடைக்காது. அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் லாகின் பண்ணி இதில் வரக்கூடிய ஓடிடி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்க முடியாது. இந்த பிஎஸ்என்எல் டிவி அப்ளிகேஷனில் உங்களுக்கு மியூசிக், மூவிஸ், ஃபைல்ஸ் போன்ற அனைத்து வித விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோனில் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு வரீங்களோ அந்த அனைத்து சேவைகளும், அனைத்து பாடல் மற்றும் திரைப்படங்கள் அனைத்துமே உங்களுக்கு பிராந்திய மொழிகளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராந்திய மொழிகள் அப்படின்னா எண்ணற்ற மொழியில் இதில் நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள், பாடல்கள் போன்றவற்றை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பிஎஸ்என்எல் டிவி அப்ளிகேஷன் ஆனது சில பேக்கேஜுகளுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பிஎஸ்என்எல்லின் பேக்கேஜுகளான 97 மற்றும் 365, 399, 997, 998 மற்றும் 1999, இந்த 6 பேக்கேஜுகளில் ஏதோ ஒரு பேக்கேஜை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்த பிறகு பிஎஸ்என்எல் டிவி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது உங்கள் பேக்கோட வேலிடிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஓடிடி அப்ளிகேஷன், அதாவது பிஎஸ்என்எல் டிவி அப்ளிகேஷன் ஆனது உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம். ஸோ பிஎஸ்என்எல் ஆனது லைவ் டிவி தர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்களால லைவ் டிவி இப்போ தர முடியல. தற்போதைக்கு இந்த அப்ளிகேஷனில் லைவ் டிவி சப்போர்ட் கிடையாது. இது ஆன் டிமாண்ட் அப்ளிகேஷனை மட்டும்தான் செயல்படும். அதாவது ஓடிடி ஆப்ஸில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள், பாடல்கள், மூவிக்களை நீங்கள் பார்த்துக்கலாம் அனைத்து மொழிகளிலும். மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களை கொண்ட வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லிடணும். இந்த அப்ளிகேஷன் ஆனது ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, அதாவது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் லைவ் டிவியெலாம் வரல. ஸோ இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சில தொழில்நுட்ப இடர்பாடுகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் வாடிக்கையாளராக இருந்தால் இந்த பிஎஸ்என்எல் டிவி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.